அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதம் முழுவதும் இரண்டில் அமர்ந்திருக்கின்ற ராசிநாதன் குரு பகவானின் வலிமையால் எல்லாவித சௌகரிய வளர்ச்சிகளும் ஆச்சரியப்படும்படி ஏற்படும். அத்துடன் 5 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய கிரகம் மற்றும் 6 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் இணைந்து இம்மாதம் தொடங்கி 6 தினங்கள் கடந்த பிறகு ஏகப்பட்ட சிறப்பு நன்மைகளை, திடீர் உயர்வுகளை
பொருளாதார வளர்ச்சிகளை ஈடுபடுகிற காரியங்களில் லாபகரமான வெற்றிகளை உண்டாக்கும். அதே நேரம் 2 மற்றும் 8 அமர்ந்திருக்கின்ற ராகு கேது கிரகங்கள் தேவையற்ற இடர்பாடுகளையும் அனாவசிய பயணங்களையும் சில விஷயங்களில் இழப்பு விரயத்தையும் ஏற்படுத்தலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஆனாலும் மாதம் தொடங்கி 2வது வாரம் முடிந்த பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் அதிகப்படியான முயற்சி செய்யாமலும் உழைப்பு கடுமைகளை சந்திக்காமலும் வளர்ச்சியை சந்திக்கலாம். குடும்ப நிலைமை இனிமையான வளர்ச்சிகளோடு நகரும். ஆரோக்கியம் எவ்வித மருத்துவ விரயங்களையும் ஏற்படுத்தாமல் பயத்தை உண்டாக்காமல் நிம்மதியை தரும். செலவுகள் குறைத்து சேமிப்பு உயரும். வருமானம் அதிகரிக்கும். இல்லத்தாருக்குள் ஒற்றுமையும் இனிமையும் புதிதாக உண்டாகும். இல்லத்திற்கான தேவை கடமை அத்தியாவசிய விஷயங்கள் நிறைவேறும். உத்தியோகம் பணி பொறுப்பு பதவி விஷயங்களில் புதிய ஏற்றங்களை சந்திக்கலாம். தொழில் வியாபார நிர்வாக பட்ஜெட் விஷயங்களில் வளர்ச்சியும் திட்டமிட்டிருக்கிற முயற்சிகளில் வெற்றியும் ஏற்படும். கடன் கண்ணி வம்பு தும்பு வழக்கு சமாச்சாரங்களால் தொல்லையில்லை. வில்லங்க வழக்கு பஞ்சாயத்து விவகாரங்களில் பூர்வீக சொத்துபத்து சார்பாக எடுத்து வருகிற முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். மேலும் இந்த ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். தனியார் அலுவலகங்களில் பணிபுரிவோருக்கு அதிகாரமான பதவி வந்து சேரும். அரசு வேலைக்காகவே முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான காலம் கனிந்து வரும். கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு இது ஒரு பொற்காலம். மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் பரிசுகளை அள்ளி குவிப்பார்கள். சில பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களால் ஆரோக்கியம் கெடும். பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகளும் தொல்லைகளும் வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தந்தாலும் வேலை பளுவை பல மடங்கு அதிகரிக்கும். ஓய்வில்லாத உழைப்பால் ஆரோக்கிய கேடு உண்டாகலாம். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் 2வது இடத்தில் வரும் குருவால் பணப்பிரச்சனையால் குடும்பத்தில் தொல்லைகளும் குழப்பங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் உறவினரின் ஆதரவால் நிலைமை கட்டுக்குள் வரும். ஆரோக்கியத்திலும் தொந்தரவுகள் வந்து விலகும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கேளிக்கைகளில் அதிகமாக ஈடுபடுவதால் கல்வியில் கவனம் குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வரும் காலகட்டமாகும். சுய தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் மூலதனம் பெருகும். தொழிலாளிகளின் ஒத்துழைப்பு அதிகரித்து லாபமும் கூடும். நிறுவனத்தில் விபத்துகள் நடக்காமல் இருக்க எச்சரிக்கை தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வாகன ஓட்டிகள் மின்சார மற்றும் கனரக தொழிற்சாலைகளில் பணிபுரிவோரும் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் பணியாற்றினால் மட்டுமே விபத்துகளை தவிர்க்கலாம். உத்தராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அளவுக்கு அதிகமான செல்வம் வரும். எதிர்கால தேவைக்காக சேமித்தால் வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து வாழ்க்கையில் பாதுகாப்பை பெறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மையை கொடுத்தாலும் கலந்த பலன்களை இந்த காலகட்டத்தில் மாறி மாறி வரும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் போதெல்லாம் திடீர் பணவரவால் நிலைமை சீராகும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சங்கடகர சதுர்த்தியின் விநாயகரை வழிபட வரும் ஆபத்துக்கள் விலகி செய்தொழில் மேன்மை உண்டாகும். வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் அம்மன் கோவிலில் நெய் விளக்கு ஏற்றினால் வாழ்வில் ஒளி கிடைக்கும்.